வணக்க மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிஆர்எஸ் சோதனை ஓட்டம் வந்து நடக்க போகுது அதனால் பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூர் கா ரயில்வே ஸ்டேஷன் வந்து விடிய காலையில் காணொலி எடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் இங்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு ஃபேன் அமைக்க பணி எல்லா பணியும் முடிஞ்சிட்டு இன்னைக்கு சிஆர்எஸ் சோதனை ஓட்டம் வந்து நடக்க போகிறது இருபத்தொம்பாந்தேதி அதாவது தென் சரக பாதுகாப்பு ஆணையர் அபயகுமார் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறார் அதாவது பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ட்ராலியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஒன்று டு நாலு வந்து மூணு பெட்டி எனச்சி சோதனை ஓட்டம் நூற்றி இருபது கிலோமீட்டரில் வந்து நடக்கப்போகுது சிஆர்எஸ்ன்னா கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டின்னு சொல்லுவாங்க மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழேருந்து சதன் ஜோனில் வந்து அபயகுமார் அதிகாரி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவார் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவர்எஸ் சோதனை ஓட்டம்னால பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா விழா கோலமாக இருக்குது எல்லா தூர் மூலியம் பேர் அமைக்கும் பணி எல்லா பணியும் முடிஞ்சு இப்போ கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயிருந்த காணொலிக்கும் இப்போ பயிருந்த காணொலிக்கும் அப்டேட் வந்து என்னான்னு சொல்லி இந்த காணொலியில் பாருங்கள் நான் சொல்கிறதோட இந்த காணொலியில் வந்து பாருங்கள் இது வந்து ஃபுட் ஓவர் ஃப்ரிட்ஜு இதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்துச்சு ஒர்க்கு ஒர்க் எல்லாமே ஃபுட் ஓவர் ஃப்ரிட்ஜு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சி ஃப்ளோரிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் நில்ல இருக்குது வரக்கூடிய அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா பத்து டு ஒன்று வரைக்கும் ட்ராலியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார் போர்டிலருந்து தேனிக்கு பதினஞ்சு கிலோமீட்ரு தொலைவில் உள்ள ட்ராலியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த ஒன்று டு நாலு வந்து ட்ரெயினில் வந்து மூணு பெட்டி இணைச்சி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சிஆர்எஸ் சோதனை ஆட்டம் வந்து நடத்துவாங்க இது வந்து ஃபுட்டி மேலே டைல்ஸ் அமைக்க பணி கிரானேட் அமைக்கும் பணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஸ்டேஷன் பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஆர் சோதனை உண்டான நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ட்ரெயின் பார்க்குறதுக்கே வந்திருக்காங்க பாக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி பெயிண்ட் அமைக்கும் பணி எல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் ஸ்டேஷனில் ஒர்க்கான பணியும் நடந்துகிட்ருக்கு சுத்தம் செய்யும் பணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து பஃபர் ஜோன் பெரிய ஏரியாவுக்கு வந்து நடந்து போகிறோம் அதாவது பைப் லைன் வந்து கேட்டு வேலை அமைக்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் லைன் எல்லாமே முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா கடந்த வாரம் பதினஞ்சா காண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கும் வந்து கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு சிட்டிங் சேரு லேம்ப் அமைக்க பணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சிம் அமைக்க பணி எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு அந்தந்த ஓஎஃப்சியில் இல்லை குய்க் மணி எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு பார்ப்பாங்க நம்ம சிஆர் சோதனை ஓட்டத்தோட காலவெளி வந்து நம்ம பகிர்வோம் பாருங்கள் அதாவது வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஸ் சோதனை ஓட்டம் நடக்க போகிற ட்ரெயின் வந்து அவங்க இங்கே தேனியில் வந்து நிற்கும் போலிலையும் நிற்கும் ஏன்னா போர்டிலேருந்து தேனிக்கு தான் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கான அப்டேட்டு நான் வந்து பயிர்வேன் பாருங்கள் போடி ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்கு போர்டு பாருங்கள் அழகாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கோயில் பஃபார் ஜோனுக்கு போகிறோம் பஃபார் ஜோனில் வந்து சுத்த சுய பண்ணி நடந்துகிட்ருக்கு செகண்ட் ட்ராக் பிளாட்ஃபார்மு தேர்ட் ட்ராக் லைட்னு வந்து கொஞ்சம் பணிகள் வந்து நிலுவையில் இருக்குது சேர சோதனை அட்டை பிறகு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பைப் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் ராக் லைனில் வந்து பண்டிகை இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பணிகள் வந்து எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம வந்து நிற்கிறது வந்து வெண்ணிமலை தோப்பு ஏரியா வெண்ணிமலை தோப்பு ஏரியா செகண்ட் பிளாட்ஃபார்மு செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பாதி பாதிப்போசம் முடிஞ்சு கொஞ்சம் பாதிப்பாசனம் வந்து பில்டிங்கில் இருக்குது பெயிண்ட் அடிக்கும் பண்ணி ஃபுட் ஓவர் பிட்ஜி ஷெல்டர் அமைக்க பண்ணி வாட்டர் சிங்க் அமைக்க பண்ணி சிட்டிங் சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வேலையில் நடந்துகிட்ருக்கு ஃபுட் ஹவர் ப்ஜே முடிஞ்சு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் வந்து நடைபயிற்சி வந்து மேற்கொள்கிறாங்க இங்கே ஏன்னா இது இயற்கை சூழல் அமர்ந்திருக்கனால பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லா இருக்குது செல்டர் அமைக்கும் பணி சிட்டிங் சேரு ஃபுட் ஓவர் பீட்சு அதாவது செகேண்ட் பிளாட்ஃபார்ம்லருந்து ஃபுட் ஓவர் ப்ரீஜுக்கு மேலே போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குட் சட் யார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உத்தான பணிகள் வந்து சமப்படுத்தி வச்சுருக்காங்க போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் மக்கள் மிக நல்லாயிருக்கு அப்படியே ச செகண்ட் ஃபுட் ஜிஜி இன்டர் கனெக்டிங்லேருந்து கீழே இறங்குறோம் போனால் ஞாயித்துக்கெல்லாம் இந்த வாங்கி பார்த்தீங்கன்னா மூணு நாளில் செம்ம ஸ்பீடாக அவருக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஊழியர் வேலை செஞ்சு அங்கேயே உட்காந்து அங்கே அங்கேயே சாப்பிட்றாங்க பார்க்கவே மிக நல்லாயிருக்கு இப்போ நைக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் அவங்க ஊழியெலாம் வேலை செஞ்சு சாப்பாடு அங்கேயே வச்சு உட்காந்து சாப்பிட்றாங்க இரவும் பகலமாக வேலை செய்கிறாங்க அவங்களோட தான் நம்ம போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் பணிகள்லாம் பார்த்திங்கன்னா மும்முற நடந்து முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனு லைட் பண்ணி பணி நடந்துகிட்ருக்கு இந்த ட்ராக்கில் வந்து பெயிண்ட் அடிக்கும் பணி நடந்துகிட்ருக்கு நம்ம நிற்கிறது வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு அதாவது எல்சி நம்பர் எயிட்டி ஃபைவ் அதாவது லெவல் கிராசிங் கேட்டு எயிட்டி ஃபைவ்ல இருக்கும் வரக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா போடி நாயக்கர் ஸ்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு வந்து முந்தல் ஏரியா மூணார் செல்வழி இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கவுண்ட்ரு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா இப்போ மிகவும் அழகாக இருக்குது அதாவது ரேம்ப்பு ஓன மோட்டரில் செல்வதற்கான ரேம்பு பாதா கொடைநாயக்கனூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா மிகவும் அழாருக்கு ஸ்டேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நடக்கப்பாதுன்னு சொல்லி இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே நகர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து தான் டிவிக்கே நகர்